வணக்கம் அன்பு நண்பர்களே, எல்லோரும் நலமா? ஓகே, சூர்யாவின் திராவிட நிறம், அது என்னடா திராவிட நிறம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரலாம். என்னடா இது புதுசாக சொல்கிறானே திராவிட நிறம் அப்படின்னு, உங்களுக்கே அந்த கேள்வி கண்டிப்பாக வரணும். நானும் எல்லா நிறத்தையும் பார்த்தேன். யூஸ்வலாக ஒரு ஆட்களை குறிக்கும் போது புது நிறம்னு சொல்லுவாங்க, மா நிறம்னு சொல்லுவாங்க. இந்த 12 கலரில் இல்லாத ஒரு நிறம், புதுசாக ஒரு திராவிட நிறம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதுக்கு இந்த கேள்விக்கு வந்து பதில் தேடி போகும்போது நம்ம அண்ணன் சூர்யாகிட்டே அதுக்கான பதில் கிடச்சிது. அதாவது இப்போ ஒரு இமேஜ் நீங்கள் பாருங்கள். ஸோ 2D என்டர்டெயின்மெண்ட்டோட ஜெய்பீம் படத்தோட காஸ்டிங் கால் அப்போ இவங்க கொடுத்த அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது திராவிட நிறம் சார்ந்த நடிகர்கள் நடிகைகள் தேவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே தான் நம்ம இந்த திராவிட நிறம் அப்படிங்கிற வேர்டை வந்து நம்ம முதல்ல பார்க்க முடிஞ்சுது. ஓகே, ஸோ அப்போ தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஜெய்பீம் படத்தை பற்றி அப்படியே உள்ள எடுக்கும்போது அண்ணன் சூர்யா அவர்களோட உண்மையான திராவிட நிறம் என்ன அப்படிங்கிறது நம்ம போக போக இனி வர்ற வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல் சம்பவம் என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, பெயின்வுட்ஸில் வந்து அஸ்வினின்னு ஒரு பழங்குடியினர் பெண் ஒருவர் வந்து என்ன இந்த மாதிரி கோயிலுக்குள்ளே விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா, அது பெகைன் வுட்ஸ் பெருசாக போட்டாங்க. அடுத்த நாளே வந்து நம்ம அமைச்சர், அறநிலையத்துறை அமைச்சர், அறநிலையத்துறை அமைச்சர்னா யாருன்னு உங்களுக்கு தெரியும், நம்ம அண்ணன் சேகர்பாபு. சேகர்பாபுன்னா இப்போ இந்த மாற்று சமூகத்தை சார்ந்தவருக்கு தன் பெண்ணையே கொடுக்க மனமில்லாத ஒரு சாதி பாகுபாடற்ற அமைச்சர்னு வச்சுக்கலாம், சரியா? ஸோ அவர் கூட உட்காந்து இந்த அம்மா சாப்பிட்றாங்க. அடுத்து ஒரு ரெண்டு நாள்லேயே வந்து சர்ப்ரைஸ் விசிட், அதாவது சீஃப் மினிஸ்டரோட சர்ப்ரைஸ் விசிட், அஸ்வினி அந்த பழங்குடியினர் பெண் வீட்டுக்கு வந்து நம்ம சிஎம் வந்து சர்ப்ரைஸாக விசிட் பண்ணுறாரு. அது கூட நீங்கள் எல்லாம் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷனில் வந்து சீஃப் மினிஸ்டரே வந்து 282 பேருக்கு பட்டா கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வருது. என்னடா இது அப்படின்னு எல்லாருக்கும் என்ன படவே பரவாயில்லையே, நம்ம சீஃப் மினிஸ்டர் பரவாயில்லையே, 282 பேருக்கு பட்டா கொடுத்துட்டாரு பழங்குடியினருக்கு அப்படின்னு, பரவாயில்லையே இது பழங்குடியினருக்கான அரசாக இருக்கே அப்படின்னு சொல்லி பிஹை நோட்ஸு, இந்த ஆர்எஸ்பி மீடியா, பிஹை நோட்ஸு, கலாட்டா எல்லாம், அப்புறம் நியூஸ் 7, புதிய தலைமுறை, நியூஸ் 18, இவங்கெல்லாம் சன் டிவியோடு ஒருபடி மேலே போய் தாளம் தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு கேள்வி யாராவது கேட்டிருப்பாங்களான்னா, கேட்டிருக்க மாட்டோம். இந்த 70 வருடம் கூட இவங்களுக்கு பட்டா கிடைக்காமல் போனதுக்கு யார் காரணம்? இதுக்கு பதில் கிடையாது, யார்கிட்டையுமே பதில் கிடையாது. அப்போ இதை எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இது தொடர்ந்து இனி வர சம்பவங்கள் அப்படி நான் சொல்கிறேன். இது இந்த சம்பவம் அப்படியே ஒரு பக்கம் நடக்குதா, இன்னொன்று பாருங்கள், அப்படியே பேரலாக இன்னொரு சம்பவம் நடக்கும். நம்ம அண்ணன் சூர்யா இருக்கார் இல்லையா, அவர் வந்து 1 கோடி ரூபாய் பழங்குடி இருளர் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் அப்படிங்கிற பேருக்கு வந்து 1 கோடி ரூபாய் கொடுக்குறாரு, எப்போ ஜெய்பீம் படம் ரிலீஸுக்கு முன்னாடி. அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நமக்கு அதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது. கண்டிப்பாக இந்த சமுதாயத்தில் விளிம்பு நிலை மக்களுக்கு யார் உதவி செஞ்சாலும் அதை நம்ம வரவேற்கிறோம், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் பிரச்சனை எங்கே அப்படின்னா, 2D என்டர்டெயின்மெண்ட்டில் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, ஆன் பிஹாஃப் ஆஃப் 2D என்டர்டெயின்மெண்ட், சூர்யா அண்ட் ஜோதிகா இந்த மாதிரி 1 கோடி ரூபாய் வந்து முதல்வர்கிட்ட கொடுக்குறாங்க, ஆன் பிஹாஃப் ஆஃப் 2D என்டர்டெயின்மெண்ட். அப்போ மக்களுக்கு அது எப்படி போய் சேரும்? 2D என்டர்டெயின்மெண்ட்லேருந்து ஜெய்பீமில் இருந்த வருமானத்தையோ இல்லை சூர்யா ஜோதிகா அவர்கள் சம்பளத்திலையோ இருந்து கொடுக்குற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷனை உருவாக்கிட்டு, ஆனால் முதல்வர்கிட்ட கொடுத்தது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அகரம் ஃபவுண்டேஷன் மூலியமாக 1 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. அகரம் ஃபவுண்டேஷனுங்கிறது இட்ஸ் அ பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ரன் பை சூர்யா, அதாவது பப்ளிக் சேர் வேணால் அதில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாம். சூர்யா அது ஒன் ஆஃப் த மேஜர் கான்ட்ரிபியூட்டர், அதில் பிரச்சனையே கிடையாது. அகரம் ஃபவுண்டேஷனில் நமக்கு எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது, அது வந்து ஓகே ஃபைன், வெல் அண்ட் குட். பட் எப்படி அப்படின்னா, நீங்கள் ஒரு பப்ளிக்காக கலெக்ட் பண்ண ஃபண்டை எஜுகேஷனுக்கு தான் செலவு பண்ணுறீங்க, அதுலேயும் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் வெளியில் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, 2D என்டர்டெயின்மெண்ட் சார்பாக நாங்கள் 1 கோடி ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறீங்க, அங்கே தான் பிரச்சனை வருது. அகரம் ஃபவுண்டேஷனில் நீங்கள் கலெக்ட் பண்ண ஃபண்டை எப்படி 2D என்டர்டெயின்மெண்ட் சார்பாக நீங்கள் கொடுக்க முடியும்? அதுதான் நம்ம வைக்கிற கேள்வி. ஸோ இதுக்கு அண்ணன் சூர்யா அவர்கள் பதில் சொல்லணும். அந்த திராவிட நிறம் அப்படின்னா என்னென்னு ஆரம்பத்திலே கேட்டிருந்தோம் இல்லையா, அது இதுதான். எப்படி அப்படின்னா, இந்த பழங்குடியினர் சம்மந்தப்பட்ட ஒரு கதையில் ஒரு பட்டியலின மக்களை வந்து ஜாதி இந்துக்கள் வந்து அடக்குமுறை பண்ணுறாங்க, ஒடுக்குமுறை பண்ணுறாங்க. அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னா, சொல்யூஷன் என்ன, எங்களுக்கு ஓட்டு போடுங்க நாங்கள் பண்ணுறோம் அப்படி தான். ஸோ இங்கே ஒரு பக்கம் கொடுமையை காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு இவர் போய் அங்கே சீஃப் மினிஸ்டரை பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் உடனே என்ன பண்ணுறாரு, பேரலாக ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி ரெடி பண்ணுறாங்க. ஒரு அந்த பொண்ணுக்கு எவ்வளோ நாள் கால்ஷீட் கொடுத்தாங்கன்னு தெரில. ஸோ அது பேரலாக இன்னொரு பக்கம் நடத்துகிறாங்க.
ஸோ இதெல்லாம் ஏன் இத்தனை நாள் என்ன போச்சு, 6 மாதம் ஆச்சு இல்லையா? ஏன் அந்த அஸ்வினிங்கிற பழங்குடியினர் 4 மாதம் 6 மாதம் கண்ணில் படாமல் போயிட்டாங்களா? ஸோ இதுதான் நம்ம ஒரு கேள்வியாக வைக்கும். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பழங்குடியினர் இருளர் ட்ரஸ்ட், இது வந்து என்ஜிஓ தர்பன் அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் கூட போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்களா, இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு வெப்சைட். ஸோ இதில் ட்ரஸ்ட் எல்லாம், எல்லா ரெஜிஸ்டர்ட் ட்ரஸ்ட் எல்லாமே அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் இந்த வெப்சைட்லேருந்து எடுத்துக்கலாம். பட் இந்த ட்ரஸ்ட்டு, அந்த 1 கோடி ரூபாய் பணம் கொடுத்ததாக சொல்லப்படும் ட்ரஸ்ட்டு வந்து அந்த என்ஜிஓ தர்பனில் சர்ச் பண்ணி பார்த்தோம், அதுவும் இல்லை. ஸோ இது பாயிண்ட் நம்பர் 1 இந்த ட்ரஸ்ட் விஷயத்தில். அடுத்து என்ன அப்படின்னா, இந்த ட்ரஸ்ட் வந்து 80G 12A ரெஜிஸ்டர் செய்யப்படாததனால் இந்த ட்ரஸ்ட் வந்து இவ்வளோ பெரிய தொகையை வந்து அவங்களால வாங்க முடியாது. ஸோ அவங்க ட்ரஸ்ட் வந்து எங்களுக்கு பில்டிங்கை கட்டி கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க, பட் ஸ்டில் இந்த 1 கோடி ரூபாய் கொடுத்தது கொடுத்ததாகவே இருக்கு, இன்னும் அந்த பயனாளிகளுக்கு போய் சேரவில்லை அப்படிங்கிறதா செய்தி. ஸோ இதை சூர்யா அவர்கள் தான் தெளிவுபடுத்தணும். இந்த 1 கோடி ரூபாயை அவங்களுக்கு பில்டிங் கட்டி கொடுக்க போகிறீங்களா, பில்டிங் கட்டி கொடுக்கறதுக்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத நீங்கள் தான். அடுத்து வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் டைட்டிலோட அந்த படத்தோட என்கார்டை பார்த்துருப்பீங்க. அதில் என்ன அப்படின்னா, என்கார்டில் நிறைய கிறிஸ்டியன் மிஷினரிஸோட பேரெல்லாம் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூன்னு வரும். ஸோ நம்மளுக்கு எங்கே சந்தேகம் எழுது அப்படின்னா, அதில் ஒரு ட்ரஸ்ட் பேரே இருக்குது, பழங்குடியினர் எஜுகேஷன் ட்ரஸ்ட்டுங்கிறது. பட் அதில் ரன் பண்ணுறது ஃபுல்லாகவே வந்து கிறிஸ்டியன் மிஷினரிஸ். ஸோ நீங்கள் தேங்க் பண்ணுறது அந்த எண்டு கார்டில் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே கிறிஸ்டியன் மிஷினரிஸ். ஸோ நம்ம சந்தேகமும் வருது, இந்த பழங்குடியினர் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் இஸ் இட் பேக்டு பை கிறிஸ்டியன் மிஷினரிஸ் அப்படிங்கிறதையும் சூர்யா அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும். அடுத்து என்னன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, இந்த படத்தில் அடுத்து சர்ச்சைக்குரிய விஷயம் வந்து, இந்த படத்தில் உண்மையாலே பாதிக்கப்பட்டது குறவர் கம்யூனிட்டி, ஆனால் இவங்க காமிச்சது இருளர் கம்யூனிட்டி. அந்த பெண்ணோட பேரையும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க செங்கேணின்ட்டு. நிஜமாக அந்த படத்தில் உண்மையாலே அந்த கதையில் அந்த சம்பவங்களில் ராசாக்கண்ணோட மனைவியாக இருந்தவர் பார்வதி அம்மா, அதுவும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த அம்மாவுக்கும் எதுவும் இவங்க ப்ராப்பராக போய் செய்யலை. இந்த 1 கோடி கொடுத்தப்பே அந்த அம்மாவை சந்தித்து ஒரு 10 லட்சமோ 5 லட்சமோ 15 லட்சமோ கொடுத்துருந்தா இந்த பிரச்சனையே கிடையாது. ஆனால் அந்த அம்மா இன்டர்வியூ கொடுக்குது, எனக்கு எதுவுமே செய்யலை, எங்கள் கதையை வச்சு சூர்யா வந்து படம் பண்ணிட்டார், ஆனால் எங்களுக்கு எதுவுமே செய்யலைன்னு வீடியோ கொடுத்ததுக்கப்புறம், அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் எல்லாம் வச்சுட்டு ஒரு 15 லட்சரூபா கொடுக்குற மாதிரி கொடுக்குறாரு. யார்? நம்ம அண்ணன் சூர்யா. ஸோ இதை நீங்கள் முதலே செஞ்சுருக்கலாம் இல்லையா? அப்போ என்ன அப்படின்னா, இவங்களுக்கு செய்யணுங்கிற நோக்கம் கிடையாது. ஒரு விஷயம் சர்ச்சையாகும் போது அந்த விஷயத்தை அடக்கிறது எப்படின்னு தான் பார்க்குறாங்களே தவிர, உண்மையான இவர்களுக்கு உண்மையிலே அந்த மக்களுக்கு செய்யணும்னு ஒரு நோக்கம் இருந்திருந்தா, பார்வதி அம்மாவுக்கு 1 கோடி கொடுத்தப்பயே 15 லட்சத்தையும் அந்த அம்மாவை கூப்பிட்டு கொடுத்துருந்தோம் அப்படின்னா, அது உண்மையிலே இவங்களோட சமுதாய அக்கறையை நம்ம பாராட்டியிருப்போம். அந்த இடத்துல அண்ணன் சூர்யா அவர்கள் அப்படி செய்யலை. இது நம்மளுக்கு எழுகிற அடுத்த கேள்வி. இந்த படத்தில் அடுத்து வேற என்ன பிரச்சனைன்னு பார்க்கும்போது, வன்னியர்களை வந்து ஒரு ரொம்பவுமே, நான் பார்த்த வரைக்கும் சொன்னேன், வன்னியரை ரொம்பவுமே தவறாக தான், வேணும்னே தான் ப்ரொஜெக்ட் பண்ணி தவறாக சித்தரிச்சிருக்கிறாங்க. அவங்க ஏதோ ஒரு சைக்கோ கில்லர்ஸ் மாதிரியும், ஏதோ அதீத ஜாதி வெறி உடையவர்கள் போலவும் இந்த படத்தில் நிறைய காட்சி அமைப்புகள் பண்ணியிருக்காங்க. அது எதனால் வச்சுருக்காங்க, எதனால் அந்த ஒரு இது இருக்குது அப்படிங்கிறத இனி இப்போ வர்ற வீடியோவில் நம்ம பார்ப்போம், கண்டிப்பாக அதை வந்து பேசுவோம். ஸோ அடுத்து என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, அந்த தவறான குறியீடுகள், என்னென்ன குறியீடு வச்சுருக்கிறாங்க அப்படின்னா, அப்படியே ரோட்டில் போகும்போது பாமகவோட ஃப்ளாக் வர்ற மாதிரி, அப்புறம் கோர்ட் சீனில் ஒருத்தர் பாமகவோட துண்டு போட்டிருக்கிற மாதிரியும், அப்புறம் குருமூர்த்தி அதாவது அந்த எஸ்ஐ வீட்டில் வந்து அக்னிக்கலசம் இருக்கிற மாதிரியும், அக்னிக்கலசம் அப்படிங்கிறது டைரெக்டாக வன்னியரை குறிக்கிறது தான். மற்ற ரெண்டு காட்சிகள் கூட நீங்கள் பாமகவை சொல்கிறீங்களா, ஓகே அது உங்களோட அரசியல் நிலைப்பாடுன்னு கடந்து போயிடலாம். ஆனால் அந்த அக்னிக்கலசம் அப்படிங்கிறது வன்னியர்கள் புனிதமாக கருதக்கூடிய ஒரு விஷயம். இன்னும் காஞ்சி ஏகாம்பரநாதர் கோயிலில் கல்வெட்டாகவே இருக்குது அக்னிக்கலசம் அப்படிங்கிறது. ஸோ அக்னிக்கலசம் அப்படிங்கிறது வன்னியர் மக்கள் புனிதமாக கருதக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இங்கே நீங்கள் டைரெக்டாகவே வன்னியர்களை தான் அட்டாக் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்க முடியாது. அது தவறாக தெரிஞ்ச காரணத்தினால தான் நீங்கள் மாற்றுனீங்க. ஒன்ஸ் நீங்கள் கதையில் ஒரு விஷயம் மாற்றுனீங்க அப்படின்னாலே, இட் மீன்ஸ் நீங்கள் இன்டென்ஷனாக அதை வச்சுக்கீங்கன்னு தான் அர்த்தம். ஸோ இந்த குறியீடுகள் மூலிமா நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னா, வன்னியர்கள் முக்கால்வாசி பேர் அதீத ஜாதி வெறி உடையவர்கள், இல்லை வந்து சைக்கோ கில்லர்ஸ் அப்படின்னு நீங்கள் நிறுவ முயற்சி பண்ணுறீங்க. ஆனால் அந்த நிஜத்திலே பாதிக்கப்பட்ட பார்வதி அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு வீடியோ கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் இந்த கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சப்போ எங்களுக்கு முழுக்க முழுக்க உதவியது படையாட்சிகள். படையாட்சிகள்னா வன்னியர்கள். ஸோ எங்களுக்கு முழுக்க முழுக்க, நாங்கள் வந்து கேஸுக்கு போயிட்டோன்னா எங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து அரவணைச்சு அவங்களுக்கு சாப்பாடு போட்டது எல்லாம் பார்த்துக்கிட்டது எல்லாமே வன்னியர்கள் அப்படின்னு அந்த அம்மாவே வீடியோவில் சொல்லியிருக்காங்க. அதையும் பார்த்துருங்க. அவங்க படாட்சி சந்தை சேர்ந்தவங்க தான், ஆனால் வந்து நாங்கள் குறவர் இனத்தில் சேர்ந்தவங்க, எங்களுக்கு அவர் வந்து ஜாதி வேற்றுமை அதெல்லாம் பார்க்கவே இல்லை.
பார்க்கவே இல்லை. அவரும் பார்க்கல, எங்கள் மாமியார் ஊருக்காரங்களும் பார்க்கல, இவங்க ஒரு தாழ்த்தப்பட்ட ஜனங்க தானேன்னு ஒதுக்கி வச்சும் பார்க்கல. வேற ஒன்றும் இல்லை, நாலு பேர் இதுமாரி ஹெல்ப் பண்ணால் நாலு பேர் நம்ம இதுமாரி பண்ணணும், என்ன குறவரை நம்மட்டும் நம்ம அவங்களுக்கும் உயிர் இல்லையா, அவங்களும் மனசால இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணவங்க ஊருக்காரங்க. நம்ம எடுத்து செய்யணும்னு சொல்கிறது நம்ம ஐயா படாச்சி ஐயா கோவிந்த அவங்க கூட இருக்கிறவங்க. ஆனால் எங்கள் குறவர் இனத்துக்கும் படாச்சின்றதுக்காக ஏன் அவனுக்கு போய் செய்யணும் அப்படின்னு அவங்க ஒதுங்கி போகலை. நினச்சிருந்தா போயிருக்கலாம், அப்போ உள்ள காலகட்டத்துக்கு நினச்சிருந்தா ஏன் அவனுக்கு குறைப்பாயிருக்கு நம்ம உதவி பண்ணணும், நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு போயிருக்கலாம். நம்ம பண்ணியே தீரணும்னு நினச்சவங்க கோவிந்த ஐயா, அதுக்கு கூட இருந்து நம்ம பண்ணலாம் இல்லைன்னு சொன்னவங்க மன்னூர் சங்கம் சேர்ந்தவங்க. ஸோ அந்த ராஜக்கண்ணோட கஸ்டோடியல் டெத், இதுக்கு நீதி கேட்டு கிட்டத்தட்ட அனைத்து கட்சி போராட்டமும் நடந்தது. இதில் யாராவது கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா திமுக, சிபிஐஎம், காங்கிரஸ் இது கூட சேர்ந்து பாமகவும் அன்னைக்கு கலந்துருக்கிறாங்க. ஸோ ஒரு 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 நீதி கேட்டு ஒரு ஒரு ஆளை வந்து கஸ்டோடியல் டெத் பண்ணிட்டாங்க, போலீஸ் அடித்து கொண்டுட்டாங்கன்னு நீதி கேட்டு பாமகவும் போராடியிருக்கு. ஸோ இதை நீங்கள் எந்த இடத்துல பாமகவையும் சேர்த்து அந்த இந்த சம்பவத்துக்கு பிராண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது நான் வியூஸ் பார்வைக்கே விட்டுறேன். ஸோ முழுக்க முழுக்க இட்ஸ் அ பிளான்டு, அதாவது இன்டென்ஷனலாக வந்து எல்லா இடத்துலையும் வன்னியர் மக்களையும் பாட்டாளி மக்கள் கட்சியும் இவங்க வந்து பேட் லைட்டில் காமிக்கணுங்கிறதுக்கு ரொம்ப தீவிரமாக முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளோட அந்த படத்தை பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியுது. இதை தான் நம்ம வந்து திராவிட நிறம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த திராவிட நிறம்னா என்ன அப்படின்னா, வடக்கில் வந்து வன்னியரையும் பறையரையும் எந்நேரமும் அவங்க அடிச்சிட்டே இருக்கணும், தெற்க வந்து தேவர்களையும் அப்புறம் தேவேந்திர குலவாளர்களையும் அவங்க சண்டை போட்டே இருக்கணும்னு தொடர்ந்து ஆன் டேட் வரைக்கும் அவங்க அதுக்கான வேலைகளை செய்து கொண்டே தான் இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு என்னோட அன்பு நண்பர்கள், இந்த சமூகத்தை சார்ந்த நண்பர்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா, இதை எதுவுமே நம்பாமல் உங்கள் ஏரியாவில் எப்படி இருக்குது, உங்கள் ஏரியாவில் அந்த மாதிரி அடக்குமுறை இருக்கா ஒடுக்குமுறை இருக்கான்னு ஒரு வாட்டி யோசித்து ஆராய்ஞ்சு பாருங்கள். ஒரு காலத்தில் இருந்துச்சு, இல்லைன்னு நான் மறுக்கவே இல்லை, ஆனால் இன்றைக்கி நிலைமை மாறிட்டுருக்கு. அந்த நிலைமை மாறும்போது நம்ம எல்லாருமே அதுக்கு ஒத்துழைச்சு அந்த ஒரு புதிய ஒரு சமூகம், ஒரு சமத்துவமான ஒரு சமூகம் உருவாக நம்ம எல்லாருமே பாடுபடணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு சில திராவிட நடிகர்கள் கொண்டு வரும் கண்டென்ட் எடுத்துகிட்டு தேவையில்லாமல் உங்களுக்குள்ளே அந்த சாதிய வேறுபாடு மறுபடியும் எடுத்து கொண்டு போகாதீங்கிறது தான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். அடுத்ததாக இந்த ராசாக்கண்ணுக்கு நீதி கேட்டு போராடினதில் முக்கியமான ஆள் சிபிஐஎம் கட்சியை சேர்ந்த கோவிந்தன். இவர் வந்து ஒரு இந்த சர்ச்சையெல்லாம் ஆரம்பித்தோடனே அவர் வன்னியரே இல்லை அப்படின்னு சொல்லி, அவர் கம்யூனிஸ்ட்டுக்கு ஜாதியே இருக்காது அப்படின்னு சொல்லி கம்யூனிஸ்ட்டுகள் குறுக்க முறுக்க ஓடிட்டு இருந்தாங்க. அதுக்கு இந்த ஃபோட்டோவை பாருங்கள். இதில் யார் தெரியுதா, கே பாலகிருஷ்ணன். அவரோட எலெக்ஷன் கேம்பெயினிங்கில் செவுத்தில் வரையப்பட்ட ஓவியம், அதில் என்ன போட்டிருக்கு, கே பாலகிருஷ்ணன் படையாச்சி. அப்போ உங்களுக்கு ஓட்டு வேணும்னா படையாச்சி தேவைப்படுது. இந்த மாதிரி ஒரு நீதி வேணும், நியாயம் வேணும்ங்கிற இடத்துல இல்லை அவர் கம்யூனிஸ்டுக்காரர் அப்படின்னு ஒதுக்கிறது அது சரியானு நீங்கள் உங்கள் மனசாட்சிக்கே கிட்டே ஒரு வாட்டி கேட்டு பார்த்துக்கோங்க. அடுத்து இவங்க ஏன் இந்த மாதிரிலாம் தொடர்ந்து வன்னியர் மக்களை வந்து ஒரு தவறாக இந்த படத்தில் வந்து சித்தரிச்சிருக்காங்க, தவறாக காமிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு ஒரு சில காரணங்கள். அது இந்த கிணறு தோண்ட பூதம் கிளம்புச்சுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயமும் செய்யும்போது நமக்கு ஒவ்வொரு விஷயம் அப்படியே அடுத்தடுத்து தெரிய ஆரம்பிச்சிது. அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் விஷயம் என்னன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, அந்த டைட்டு அந்த படத்தில் வர்ற எண்டு கார்டு ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா கிறிஸ்துவ மிஷனரிகளோட பேர், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ சிஸ்டர்னு போட்டு வரிசையாக ஒரு 10-15 பேர் போட்டிருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் இந்த படத்தில் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரில, தெரிஞ்ச அண்ணன் சூர்யா அவர்களும் இயக்குனர் ஞானவேல் அவர்களும் அதை விளக்கணும். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஆர்ட் டைரக்டர்னா இந்த செட்டு போடுறது, பேக்ரவுண்ட் சீனில் செட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறது. ஸோ அவர் கதிர், அவரை பற்றி நான் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஏன் வன்னியர்கள் குறித்து தவறான குறியீடுகளை இவங்க வைக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு இதிலிருந்தே தெரிஞ்சிருக்கும். அடுத்து நம்ம இந்த படத்தில் பார்க்க போகிறது வந்து பாவா செல்லதுரைங்கிறது வந்து யார் அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, நம்ம இந்த ஜெய்பீம் படத்தில் தோழராக நடித்தவர், கம்யூனிஸ்ட் தோழராக நடித்தவர். அவர் கூட இருக்கிறது யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா செந்தளல் ரவி அப்படிங்கிறவர். இந்த செந்தளல் ரவி அப்படின்னு யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா, அந்த ஒரிஜினலாக அந்த ராசாக்கண்ணு சம்பவத்தில் அந்த இன்ஸ்பெக்டர் இருப்பார்லையே, அதாவது சைக்கோ கில்லர் அந்தோனிசாமி முதலியார், அவரோட பையன்தான் இந்த செந்தளல் ரவி அப்படிங்கிறவர். ஓகே, ஸோ என்னடா இது தோண்ட அடுத்தடுத்து கனெக்ஷன்ஸ் வருது அப்படின்னு பார்க்கும்போது, செந்தளல் ரவியோட இன்னும் கொஞ்சம் ஆழமாக உள்ளே போய் பார்ப்போம். இவரோட பேக்ரவுண்ட் என்னன்னு பார்க்கும்போது, அவரோட ஃபேஸ்புக் பதிவுகளில்
ரொம்ப கம்பீரமாக போட்டிருக்காரு, ஐ பிலாங் டு திராவிடியன் ஸ்டாக் அப்படின்னு. ஸோ திராவிடியன் ஸ்டாக் அப்படின்னா எந்த கட்சிக்காரங்க போடுவாங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அஃப்கோர்ஸ் இட்ஸ் டிஎம்கே. ஸோ திமுக அதை சார்ந்தவர்கள் தங்களை திராவிடியன் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லிக்குவாங்க. அது திடீர் திடீர்னு அந்த மே 7ஆம் தேதி தான் நம்ம ஸ்டாலின் ஐயா போட ஆரம்பித்தார். அதிலிருந்து திமுக காரங்க எல்லாமே ஐ பிலாங் டு திராவிடியன் ஸ்டாக் அப்படின்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த செந்தல் ரவி அவரோட ஃபேஸ்புக்கில் வந்து இந்த மாதிரி ஐ பிலாங் டு திராவிடியன் ஸ்டாக் அப்படின்னு போட்டிருக்காரு. ஸோ அடுத்த ரெண்டாவது விஷயம் வந்து நம்ம உதயண்ணா இருக்கார் இல்லையா, பட்டத்து இளவரசர் உதயண்ணா, அவரே வந்து இந்த செந்தல் ரவிங்கிறவரை ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுறாரு. ஸோ அப்போ எந்த அளவு ஒரு திராவிடியன் பேக்கப் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதை தான் இங்கே நம்ம சொல்ல முயற்சி பண்ணுறோம். என்ன அப்படின்னா, அந்த எஸ்ஐ அந்தோணிசாமி இருக்கார் இல்லையா, அவர் வந்து திமுகவுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு குடும்பமாக இருந்திருக்கு அவரோட குடும்பம். ஸோ அதனால் வந்து அவங்களாம் பேட் லைட்டாக காமிக்க வேணாம், காமிச்சா எகைன் நம்ம மேலேயே அது திரும்பிடும், திராவிடர்கள் எல்லாருமே சாதி வெறியர்கள் அப்படின்னு நம்ம பக்கமே திரும்பிடுங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த அந்தோணிசாமி அப்படிங்கிற பேர் குருமூர்த்தியாக மாற்றம் செய்யப்பட்டிருக்குமோ அப்படிங்கிற சந்தேகமும் நமக்கு சேர்ந்து எழுது. அடுத்து நம்ம டைரக்டர் ஞானவேல். ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, கண்மணி குணசேகரன் அப்படிங்கிற எழுத்தாளர்கிட்ட எலிவேட்டை அப்படிங்கிற படத்தை ஸ்கிரிப்டை வச்சு எனக்கு இந்த ஊர் சார்ந்து, அதாவது இந்த மண் சார்ந்து அந்த டைலாக்ஸு சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. யார், கண்மணி குணசேகரன் அப்படிங்கிறவர்கிட்ட. ஸோ அவரும் வந்து ரொம்பவும் பெருந்தன்மையாக இந்த மாதிரி அந்த களம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீட்டாக கதையை எடுத்து கொடுத்துருக்காரு. பட் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எலிவேட்டை ஜெய்பீமாக மாறினதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அதை இதை பார்த்த கண்மணி குணசேகரன் அவர்கள், இது நான் கொடுத்த மாதிரியே இல்லையே, நீங்கள் எல்லாருமே வந்து வன்னியர்களை இந்த படத்தில் தப்பாக காமிச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கடிதம் எழுதி அவர்கிட்ட வாங்கின அட்வான்ஸ் தொகை இருக்கு இல்லையா, அந்த பணத்தை வந்து திருப்பி ரிட்டர்ன் அனுப்பிட்டார். எங்கள் 2D என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ரிட்டர்ன் அனுப்பிட்டார். நீங்கள் நான் கொடுத்த கதையை வந்து நீங்கள் படம் எடுக்காமல் நீங்கள் வேறு ஒரு வன்னியர்களை தவறாக சித்தரித்த காரணத்தினால என்னால் அந்த பணத்தை வாங்க முடியாதுன்னு சொல்லி அந்த பணத்தை திருப்பி அனுப்பிடுறாரு. ஸோ இது டைரக்டரோட என்னென்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம், இது இன்டென்ஷன் என்ன அப்படின்ட்டு. ஸோ அந்த கதைக்களம் அந்த ஊருக்கு தகுந்தாப்பில் இருக்கணும்னு எழுதி வாங்கிட்டு அந்த ஊருக்கு தகுந்தாப்பில் இருக்கிற சீன்ஸ், அதாவது இந்த புகை போட்டு எலி பிடிக்கிறது, பாம்பை பிடிக்கிறது, தொட்டு பார்த்து அந்த பாம்போட தடத்தை வச்சு அதோட வாடையை கண்டுபிடிக்கிறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர்கிட்டருந்து எடுத்துக்கிட்டு அதில் பின்னாடி ஃபுல்லாக அந்த வன்னியர்கள் மேலே இருக்கிற ஹேட் சீன்ஸ் எல்லாம் இவங்க ஆட் பண்ணிடுறாங்க. ஸோ இதுதான் நம்ம பிரச்சனையாக பார்க்கணும். இங்கே வந்து உடனே இதை சொல்கிறதுனால நான் வன்னியரோ பாமகவோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிடையவே கிடையாது. நான் தென் மாநிலத்தை சேர்ந்தவன், அதாவது தென் மண்டலம் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவன். ஸோ உடனே திராவிடர்களினோட ஜாதி என்ன அப்படின்னு இந்நேரம் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதை பற்றியெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது, நான் கண்டிப்பாக வன்னியர் கிடையாது. பட் எந்த ஒரு ஜாதியையும் எந்த ஒரு மதத்தையும் தவறாக நீங்கள் படத்தில் ப்ரொஜெக்ட் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயம் அரசியல் பலகு சேனலில் நாங்கள் கேட்க தான் செய்வோம், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இதில் நீங்கள் வன்னியர்களை தவறாக காமிச்சிருக்கீங்க, தவறாக ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வருத்தம் தெரிவித்து தான் ஆகணும். ஸோ நமக்கு பிரச்சனை எங்கே அப்படின்னா, இவ்வளோ நாள் ஆச்சு, 15 நாள் ஆச்சு, பிரச்சனை வந்து 15 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. அண்ணன் சூர்யா அவர்கள் இதுவரைக்கும் ஆமாங்க சில காட்சிகள் உங்களுக்கு வருத்தப்படுற மாதிரி இருந்தது அப்படின்னா நான் அதுக்கு வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன், இனி ஃபர்தராக வர்ற படத்தை இது இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஜென்டில்மேனாக அடுத்த வேலையை பார்க்க போயிருந்தாருன்னா இந்த பிரச்சனையே கிடையாது. ஆனால் ஸ்டில் இதுக்கு எந்த ஒரு வருத்தமும் தெரிவிக்காமல் இப்படியே தொடர்ந்து அகம்பாவ போக்கோடு இருக்கிறது தான் வந்து தொடர்ந்து அந்த மக்களை காயப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்குது. ஸோ இதை தான் நம்ம வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். நிச்சயம் மன்னன் சூர்யா அவர்கள் இனி வரும் நாட்களில் கண்டிப்பாக தன் தவறை உணர்ந்து வன்னியர் மக்கள்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கூட கேட்கணும்னா நீங்கள் வருத்தம் தெரிவித்தாலே போதும், தேவையில்லாமல் வந்து ஒரு சமத்துவத்தை நோக்கி நகரும் சமூகங்களுக்கிடையே தயவுசெய்து பழசு நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும், அதுக்காக இனி வரும் காலங்களில் அதே மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. இனி வரும் காலங்களில் நல்ல சமத்துவமான சமுதாயம் உருவாக அண்ணன் சூர்யா அவர்கள் இது போன்று இனி வரும் காலங்களில் தன்னோட திரைப்படத்தில் காட்சியை வைக்காமல் இருக்கணும். ரெண்டாவது, வன்னியர் மக்கள்கிட்ட இந்த மாதிரி இந்த சம்பவங்கள் வைத்தது தவறு தான் அப்படின்னு ஒரு வருத்தம் தெரிவிக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.